கர்த்தருடைய பெரிதான நாமம் மகிமைப்படுவதாக. தினம் ஒரு வாக்கு தத்தம் என்கிற நிகழ்ச்சியினூடாக பரிசுத்த தேவனாய் கர்த்தர் நம்மோடு பேசி வருகிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சிகளை உங்களுடைய கரங்களில் இருக்கிற ஃபோன் மூலமாக, ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக நீங்கள் பார்த்து ஆசீர்வதிக்கப்படலாம். ஒருவேளை அலுவலகத்தில் இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய லேப்டாப்பில் நீங்கள் பார்க்கலாம். ஓசனா டிவி ஐஎன் மூலமாக நீங்கள் தமிழ் ஒளிபரப்பி பார்க்கலாம். ஓசனா டிவி குளோபல் ஓஆர்ஜி மூலமாக ஆங்கில செய்திகளை நீங்கள் பார்க்கலாம். இன்னும் ஹிந்தியிலே ஒளிபரப்பாகிற ஓசனா டிவியை நீங்கள் பார்த்து ஆசீர்வதிக்கப்படலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளுக்காக நம்முடைய தேவனாய் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்று சொல்லலாம், எச்சரிக்கிற சத்தம் என்று சொல்லலாம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 ராஜாக்கள் 19:10 இப்படி சொல்லுகிறது, நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள். அதே வசனத்தை மறுபடியும் வாசிக்க கேட்கலாம். 14 வசனத்திலும் இதையேத்தான் பரிசுத்த ஆவியானவர் காண்பிக்கிறார். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள். ஒரே வார்த்தை தான், நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள். 10 வசனத்தின் பின்பகுதியிலும் 14 வசனத்தின் பின்பகுதியிலும் இதே வார்த்தை தான் சொல்லுகிறது, நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, தேவ மனிதனாகிய எலியாவை கொண்டு தேவனாய் கர்த்தர் பலத்த காரியங்களை செய்தார், பலத்த காரியங்களை செய்தார். தாம் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினார், அவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். பிரியமானவர்களே, யெகோவா தேவனுடைய வல்லமை பலிபடத்தின் மேல் இறங்கி வந்தது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஆச்சரியப்பட்டது மாத்திரமல்ல, 850 பாகால் திருக்கரசிகள், 450 பேர் தோப்பு திருக்கரசிகள் எல்லாரையும் அழித்து அப்புறப்படுத்தினார். தேசம் மகிழ்ந்தது. அந்த அடுத்த அதிகாரத்துக்கு நீங்கள் வருவிருந்தார், பொல்லாத மனுஷி ஒருவர் எழும்பினார், எஸ்எஃப்எல் எழும்பி ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுகிறார், ஒரே ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை கேட்ட உடனே தேவனுடைய தீர்க்கரசி, உன்னதமான தீர்க்கரசி தான், அந்த தீர்க்கரசனுடைய உள்ளம் சுக்குநூறாய் உடைந்து போய்விடுகிறது. நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரி, நீங்கள் தேவனுக்காக வல்லமையாக ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம், செய்திருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு மனுஷனுடைய வார்த்தை நிமித்தம், ஒரு குடும்பத்தாருடைய எச்சரிப்பை நிமித்தம் ஒருவேளை சோர்ந்து போயிருப்பீர்கள் என்றால் பரிசுத்த தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, ஒரு பொல்லாத மனுஷி எஸ்எஃப்எல்னுடைய வார்த்தையின் நிமித்தம் இங்கே எலியா தீர்க்கரசி போதும் ஆண்டவரே, நான் உமக்காக ஊழியம் செய்தது போதும் என்று சொல்லி அங்கே ஒரு கெபிக்குள் போய் அடைந்து கொள்ளுகிறார். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, தேவனுடைய உள்ள மங்களாய்க்கிறது, தேவனுடைய உள்ள மங்களாய்க்கிறது. ஒரு மனுஷனுடைய வார்த்தை, ஒரு குடும்பத்தாருடைய வார்த்தை, ஒரு திருச்சபையின் வார்த்தை நிமித்தம் உடைக்கப்பட்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, பரிசுத்த தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எழுந்திரு. எவ்வளோ மனிதர்கள், பொல்லாத மனிதர்கள் பேசுவார்கள், பேசிக்கொண்டே இருப்பார்கள். பொல்லாத மனிதர்கள் பேசும் பொழுது நாம் எப்படி அவர்களை பார்க்க வேண்டும்? செவிடனை போல் இருக்க வேண்டும், ஊமையனை போல் இருக்க வேண்டும். மனிதர்கள் பேசட்டும், பேசுகிறவர்கள் பேசிக்கொண்டு தான் இருப்பார்கள், பேசட்டும். தாவீது அதைத்தான் சொன்னார், பேசட்டும், சீமை பேசட்டுமே, இந்த பேசுகிற வார்த்தையை தேவனாய் கர்த்தர் கணக்கில் வைக்கட்டும், என்னுடைய சிறுமையை கர்த்தர் பார்க்கட்டும் என்று சொல்லி பேச அனுமதித்தார். அனுமதித்து மாத்திரமல்ல, பொறுமையாய் சகித்தார். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க அன்பு சகோதரனே, இங்கே எலியா திருக்கரசிக்கு சோர்வு வந்து விடுகிறது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இங்கே எலியா திருக்கரசி சோர்ந்து போய் படுத்தது மாத்திரமல்ல, தேவனை துக்கப்படுத்த ஆரம்பித்து விட்டார். என்ன சொல்கிறார்? நான் ஒருவன் மாத்திரம் இருக்கிறேன், நான் ஒருவன் மாத்திரம் தான் இருக்கிறேன். அநேக முறை நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட எண்ணங்கள் வருகிறது, நான் ஒருவன் தான் உண்மையாக வேலை பார்க்கிறேன், நான் ஒருவன் தான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன், நான் ஒருவனுடைய, என்னுடைய ஒருவனுடைய இன்கம் மூலமாகத்தான் இந்த குடும்பம் நடந்து கொண்டிருக்கிறது, என்னுடைய தனிப்பட்ட இந்த காரியத்தின் நிமித்தம்தான் இந்த காரியம் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி மமதையோடு உட்கார்ந்திருப்போம் என்றார். பரிசுத்த தேவனாய் கர்த்தர் எச்சரிக்கிறவராய் கடந்து வருகிறார். ஹல்லேலூயா.
இங்கே எலியாவுக்குள் ஒரு பெரிய மமதை வந்து விட்டது. நான் ஒருவன், நான் ஒருவன், எங்கே நான் வருகிறதோ அங்கே யெகோவா தேவனுடைய மகிமை கடந்து போய் விடுகிறது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் வந்துவிட்டால் அங்கே தேவனாய் கர்த்தர் விலகி போய் விடுகிறார். ஆகவே தான் பவுல் வசனம் சொல்லுகிறார், இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னை வாசமாயிருக்கிறார். நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, நம்முடைய தகுதி தேவனாக இருக்கட்டும். அநேகர் தங்களுடைய தாளந்துகளை குறித்து மேட்டிமையாக இருப்பார்கள், தங்கள் படித்த படிப்புகளை குறித்து மேட்டிமையான எண்ணத்தோடு இருப்பார்கள், பிறந்த குடும்பத்தை குறித்து மேட்டிமையோடு இருப்பார்கள். தேவனுடைய ஆவியானவர் தெளிவாக சொல்லுகிறார், கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவிலே அறைந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா! நம்முடைய சந்தோஷம், நம்முடைய மகிழ்ச்சி தேவனாகவே இருக்கட்டுமே, நம்முடைய தகுதி தேவனாகவே இருக்கட்டுமே. நான் ஒருவன் மாத்திரம்தான் இருக்கிறேன், நான் சாதாரணமான ஆள் அல்ல, நான் ஒருவன் தான் மாத்திரம் நான் இருக்கிறேன் என்று சொல்லி மமதையோடு இருந்த அந்த எலியாவின் மேல் தேவனுடைய வல்லமை இறங்கி வந்தது. ஹல்லேலூயா! தேவனுடைய வல்லமை இறங்கி வந்தது. தேவனாய் கர்த்தர் கெபிக்குளை அடைத்து விடவில்லை, தேவனுடைய திட்டத்தை செய்யும்படியாக தேவனாய் கர்த்தர் பிடித்தார். நான் ஒருவன் மாத்திரம் நான் இருக்கிறேன் என்று சொன்ன அந்த தீர்க்கரசின் மேல் தேவனாய் கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றினார். கர்த்தருடைய தூதன் இறங்கி வந்தார். ஒரு முறை அல்ல, இரண்டு முறை கர்த்தருடைய வார்த்தை என்கிற வசனத்தை கொடுத்தார். இரண்டு முறை தண்ணீர் என்கிற பரிசுத்த அபிஷேகத்தை கொடுத்தார். இங்கே எலியா தீர்க்கரசியை பலப்படுத்துகிறார். போதும் என்று சொன்னது நிமித்தம், நான் ஒருவன் மாத்திரம் என்று சொன்னது நிமித்தம் அவருடைய ஊழியத்துக்கு அங்கே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். உன்னுடைய ஸ்தானத்திலே எலிசாவை நீ அபிஷேகம் பண்ணு. முடிந்தது, முடிந்தது. எங்கே நான் இருக்கிறேனோ அங்கே தேவனாய் கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருகிறார். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, என்னுடைய திறமையினால் தான் இந்த குடும்பம் நடக்கிறது, என்னுடைய திறமையினால் தான் இந்த வியாபாரம் நடக்கிறது, இந்த அலுவலகத்தில் நான் இல்லை என்றால் இந்த காரியம் நடக்காது என்று சொல்லி பெருமையோடு இருப்பீர்கள் என்றால் தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறார், பெருமையுள்ள எந்த ஒரு மனுஷனுக்கும் தேவனாய் கர்த்தர் எதிராளியாய் புறப்பட்டு வருகிறார். பெருமையுள்ள எந்த நபருக்கும் கர்த்தர் எதிராளியாகவே இருக்கிறார். தேவசமூகத்தில் தாழ்மையோடு காணப்படுவோம், தாழ்மையோடு காணப்படுவோம். தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஒருவன் மாத்திரம் இல்லப்பா, பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத மீதியான 7000 பேரை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா! 18வது வசனம் தெளிவாக சொல்கிறது, பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களை உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா! கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தீர்க்கரசியால் இந்த 7000 பேரை பார்க்க முடியவில்லை. அநேகர் நினைக்கிறோம், நான் தான் என்னால் தான் முடிந்தது. இல்லை, இல்லை. ஒரு யூதாஸ் காரியத்தை துரோகம் பண்ணுகிறார், துரோகம் பண்ணி தேவனுடைய சபையை விட்டு வெளியே போகிறார். கிறிஸ்துவை மறுதளித்து காண்பித்து கொடுத்து பிசாசுக்கு அடிமையாகி போய்விடுகிறார். அங்கே அகால மரணம் ஏற்படுகிறது. தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. ஒருவன் இழந்து போய்விட்ட உடனே அந்த ஆதி திருச்சபையில் இருந்த சீசர்களுக்குள்ளே இரண்டு பேருக்குள் போட்டி வருகிறது, இரண்டு பேருக்கு போட்டி வருகிறது. ஒருவனை தேர்ந்தெடுக்கிறார்கள், இரண்டு பேருக்கு போட்டி வருகிறது, ஒருவனை தேர்ந்தெடுக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், மோசே இல்லை என்றால் யோசுவா, எலியா இல்லை என்றால் எலிசா. கர்த்தரையே ஏற்படுத்துவார். எலியாவை கொண்டு 7 அற்புதங்களை செய்தார், ஆனால் எலிசாவை கொண்டு 14 அற்புதங்களை செய்தார். மோசேனுடைய கோலினால் தேவனாய் கர்த்தர் அற்புதங்களை செய்தார், ஆனால் யோசுவாவினுடைய வார்த்தைகளை கேட்டே தேவனாய் கர்த்தர் அற்புதங்களை செய்தார். நான் இல்லை என்றால் என்னுடைய இந்தியா தேசத்தில் 140 கோடி பேர் ஊழியம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், நான் ஒருவன் மாத்திரம்தான் இருக்கிறேன் என்று சொல்லாதபடி தேவசமூகத்தில் ஆண்டவரே, தூதர்களையும் நம்பி கொடுக்காத இந்த உன்னதமான பணியை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். கடைசி வரை ஜீவனுள்ள மட்டும் எங்களுடைய உத்தமத்திலே இருக்க கிருபை செய்யும் என்று கேட்கப் போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நாம் இருக்கிற இடத்துல நம்மை சாட்சியாக நிறுத்தப் போகிறார். நம்மை கொண்டு அவர் செய்ய திட்டமிட்டிருக்கிற காரியத்தை நம்மை கொண்டே செய்ய போகிறார். நோ ரீப்ளேஸ்மெண்ட் ஆ லார்ட், நோ ரீப்ளேஸ்மெண்ட் ஓ லார்ட், நோ ரீப்ளேஸ்மெண்ட் ஓ லார்ட். நாங்கள் அடிக்கடி நாங்கள் ஜெபிக்கிற ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே எங்களை ரீப்ளேஸ் பண்ண வேண்டாம், ஆண்டவரே நாங்கள் கடைசி வரை உண்மையாக ஓடுவோம் என்று சொல்லுவோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. தேவசமுத்தலை தாழ்த்தி ஜெபிப்போம். பரிசுத்த தேவனாய் கர்த்தர் கிருபைகளை கொடுக்க போகிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமடைகிற பரிசுத்த பிதாவே, நாளில் எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக
உமக்கு ஸ்தோத்திர சுவாமி. உங்கள் மனதை நாங்கள் காயப்படுத்தாதபடிக்கு, எங்களுக்குள் இருக்கிற பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதபடிக்கு, நானும் நாங்களும் தொடர்ந்து ஊழியம் செய்ய கிருபை தாரம். பலத்தின் மேல் பலனடைய கிருபை தாரம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை தாரம், கிருபை தாரம். பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத மீதியான 7000 பேரை வைத்திருக்கிறேன்னு சொல்லி, இந்த வார்த்தையின்படியே 7000 பேரை நீர் வைத்திருக்கிறேன். கண்டுகொள்ள பார்க்க எங்களுக்கு கிருபை செய்கிறதற்காய் நன்றி. இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் என்னாலும் உள்ளது. தாழ்மையுள்ளோருக்கு கிருபை அளிக்கிற தெய்வம். நம்மை தாழ்த்தி கொண்டே இருப்போம். தேவனாய் கர்த்தர் கிருபையின் மேல் கிருபை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராகவே இருக்கிறார்.